வணக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட் கேஸ் நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லங்க, இல்ல, இந்த வீட் அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறானே. இருக்கேன் இருக்கேன் பாப்பா, உள்ள. நீங்க தானே இல்லன்னு சொல்ல சொன்னீங்க. இப்ப இருக்கேன் டி, இப்ப இருக்கேன். 5, 10, 15, 20, 25. அப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, இந்த பெட்டி உன் கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓட்டினான். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. புடிச்சு ரெண்டு தட்டு தட்டுன போட்டியை போட்டு ஓட்டேன். பொட்டியில இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி புடிச்சு கொண்டு வந்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனான், நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி, உன் பேர் என்னப்பா? என் பேர் சிவராமகிருஷ்ணன் சார். சரி, சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவோம். கூப்பிடட்டும் கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா, 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா? இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா? இந்தா இருப்பா, இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ, இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்ல வேணாம் சார். வேணா? வேணாமா? வேணாம் சார். அப்ப உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. பாத்தியம்மா, இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுருலையே, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கேன். ஆ, வச்சிருக்கேங்க. அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு. சரி. அப்போ இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேணாம். வேண்டாம். அப்போ கொடுத்துரு. பரவாயில்ல, கொடு, நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். நாங்க தம்பி எதுக்கு நைட்டு ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற? மேலே உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. அதுல உட்காந்து சாப்பிடு, ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆகிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பா நீ? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி நேர்மை சத்தியம் தர்மம்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஎஸ். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாமரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர், கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்திருக்கோம். சிவா சார், நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. சார் என்னப்பா, என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா? நாளையில இருந்து வேலை கன்ஃபார்ம்டு. என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? சார், இதான் உன்னோட ஷாக்கா? சாரி சார், தேங்க்யூ சார். போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ண எனக்கே தெரியல சார். லல்லு, பையன் ஓவராக எக்ஸைட் ஆகிறான். உட்கார் உட்கார். அதாவது சிவா, நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. ரெண்டே ரெண்டு கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டேன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டேன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1st கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். நாளையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் தி பெஸ்ட். சியர்ஸ்.